இது ஆரியமாலா அப்படின்ற படத்துடைய கெட்டப்பு. அக்டோபர் 18 ரிலீஸ் ஆகுது. என்னுடைய இதுக்கு முன்னாடி நான் 3 படம் பண்ணியிருக்கேன். பீச்சாங்க, என்னங்க சார் உங்கள் சட்டம் பரும். இது என்னுடைய 4வது படம். வடலூர், ப்ரொடியூசருடைய ஊர் தான் வடலூர், அங்கே தான் எடுத்தோம். ஆரியமாலா இந்த படத்தில் காத்தவராயன் கூத்து நடக்கும். ஆக்சுவலாக அந்த காத்தவராயன் 1930 ஆரியமலான்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1956 வந்து காத்தவராயன் ஒரு படம், அதில் சிவாஜி சார் நடித்தது. ஸோ அந்த படத்துடைய கதை தான் வந்து இந்த படத்தில் கூத்தாக நடக்கும். அதாவது அந்த படத்துடைய கதை கிடையாது, அதனுடைய மையம், அதாவது ஆரியமலா காத்தவராயன்ன்ற ஒரு காதல் ஜோடிக்கு ஃபைனலாக என்ன நட கழுமுறை ஏற்றுவாங்க அப்படின்றது அதுதான் வந்து கூத்தாக, இப்போ தெருக்கூத்தாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இங்கே நடக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ன்றதுனால காத்தவராயன் என் பேரை வைக்க முடியாதுன்றதுனால அந்த படத்துடைய அந்த கதையுடைய மெயினாக வந்து ஆரியமாலா. ஸோ அதனால் ஆரியமாலான்னு பேர் வச்சுட்டோம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனக்கு மாலை சூடப்போகும் மணவாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கனவு இருக்கும். அவள் கண் பார்வை எனக்கு சொன்னது, அவள் கனவில் வந்த காலை நான் தான் என்று. ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி தான், பட் 80s நடந்த ஒரு லவ் ஸ்டோரி. டைரக்ட் இது ஆக்சுவலாக வந்து ஜேம்ஸ் யுவன் அப்படின்றவர் தான் டைரக்டரு. ஸோ அவர் தான் அந்த படத்தை. செல்வ நம்பி. ஆமாம், நான் நடிச்சிருக்கேன். ட்ரெய்லர் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, அக்டோபர் 18. ஆமாம், எல்லா படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தையும் வந்து தியேட்டரில் பாருங்கள். அவ்வளோ பிரதர், இங்கே மக்களுக்கு பழக்கம் இல்லாததோ இல்லை, இதுக்கு முன்னாடி யாரும் எடுக்காத ஒரு விஷயத்த சினிமாவில் எடுக்கவே முடியாது. பட் நாம் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது தான். நிறைய லவ் ஸ்டோரிஸ் வருது இல்லையா, ஃபோனை மாற்றிட்டு லவ் பிரிஞ்ச கதை அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்கல்ல, இது வந்து பியோர் லவ் தான். 80s ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அவங்க லவ் வந்து எதில் பரிமாறிக்கிட்டாங்க? ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ரெண்டு பேருடைய கண்ணால் காதலை பரிமாறி அதை இதயத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன். நன்றி பெரும். தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் ஆர்எஸ் கார்த்தி, இவர் வந்து என்னுடைய நண்பர். அதையும் தாண்டி பார்த்தீங்களா, அவர் வந்து பீச்சாங்கை, பரோல், என்னங்க சார் உண்டுங்க சட்டம் அப்படின்ற ஒரு 3 படம் நடிச்சிருக்காரு. அந்த 3 படமே வந்து இப்போ சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கரு தான் இருக்குது. ஆனால் என்னவோ தெரியல, ஓடலை. அது பெரிய நடிகர்கள் நடித்ததுனால ஓடிக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இந்த படத்தினுடைய கரு பார்த்திங்களா, ஒரு 1980 வந்த ஒரு லவ் காதல். அந்த காதலை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு கிராமத்தில் இவர் வந்து காத்தவராயன் கேரக்டரில் கூத்துவாடி, இவர் காத்தவராயன் கேரக்டரில் நடிக்க போகிறப்ப அங்கேருந்து ஒரு கதாநாயகி, அங்கேருந்து ஒரு பொண்ணு பார்த்து விரும்புறது தான். இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான படமாக இருக்கும். கடைசியாக யார் வெளியே வந்தாலும், படம் விட்டு வெளியே வரப்போ யாருமே கண்ணீர் துளியை சிந்தாமல் வெளியே வர முடியாதுங்கிறது ஆணித்தனமாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க. அதாவது பெரிய நடிகர்களில் வந்து நிறையா போட்டுறோம், பாராட்டுறோம். இதுமாதிரி வளர்ந்து வரும் சின்ன நடிகர்களையும் பாராட்டணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதுக்காக தான் நாங்கள் அவரோட சேர்ந்து இணைஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக சுவாசம் மரக்கட்டளை சார்பாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கிறோம். ஏன்னா அவர் நண்பருங்கிறனால சுவாசம் மரக்கட்டளை வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் நேற்று 12 மணிக்கு வந்தார். அப்போ இருந்து நாங்கள் எல்லாம் கூட இருக்கிறோம். ரொம்ப நன்றி. கட்டாயம் சார், கட்டாயம் இருக்குது சார். மக்களுக்கு உண்டான தேவையான எல்லாம் இருக்கும். அதாவது இளைஞர்களுக்கான காதலும் இருக்கும், பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இருக்கும். அதாவது ஒரு குடும்ப படமாக இருக்கும். அதாவது கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடம் யாருமே தியேட்டரை விட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். வெளியே வர ஒவ்வொருத்தரும் கண்ணை துடைக்காமல் வெளியே வர முடியாதுங்கிறது உறுதியாக சொல்லுவேன். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு, பாருங்கள். எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேவையில்லாமல் மற்ற இதில் பார்த்து அவங்களுடைய இதை குறைச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. இவர் பார்த்திங்கனா ஒவ்வொரு படமும் வந்து நடிக்கிறப்ப அந்த படத்தினுடைய கெட்டப் என்னமோ அதுவே இறங்கி களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட செஞ்சிகிட்ருக்கிறாரு. அப்படிங்கும்போது நம்ம அவரை ஊக்குவிக்கணும். இதுமாதிரி நிறையா படங்கள் வருது, அவர் இதுமாதிரி கவிஞர்களை ஊக்குவிக்கணும். அது இல்லாத நம்ம ஒரு தெருக்கூத்து வந்து தமிழ்நாட்டில் அழிந்து வரும் ஒரு தொழில் இதாக கலையாக இருக்குது. அதை வந்து எடுத்து நிறுத்துறதுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்யலாம்னு தான் சுவாச மார்க்கெட்டில் செஞ்சிகிட்ருக்கிறோம். ரொம்ப
நன்றி சார். வர 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் சார். நாளைக்கு எந்தெந்த தியேட்டருங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் வந்துடும் சார். நன்றி நன்றி சார். கிறிஸ்மஸ் மைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெரியாள் வளரணும். ஏன்னா இது மாதிரி கூட்டத்தில் நீங்கள் இது மாதிரி யாரும் ப்ரமோஷன் பண்ணதில்லை. இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் மென்ட் வந்து யாரும் எல்லாம் பார்ப்பான்னு சொல்லி எதுவும் கோச்சப்படாமல் நீங்கள் ப்ரமோஷன் பண்ணுறதே பெரிய விஷயம். உங்கள் படம் வெற்றி பெற இங்கே யூஸ்லெஸ் மைக் சேனல் சார் சார்பாக மனமாற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.